வணக்கம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். வணக்கம் நேயர்களே, தமிழ் ஹோம் ரெமடிஸ் மூலமா உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நவ், அது இது உங்களால் மட்டும்தான் சாத்தியம் இந்த விஷயம் எல்லாமே. ஏன்னா நான் இதில் கொடுத்துருக்க கண்டென்ட் எல்லாமே நான் என்னோடய கிளினிக்கில் எனக்கு எங்கள் கூட இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது என்னோடய குருவுக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்வேன். இந்த வெற்றி எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த குருவுகளுக்கும் குருமார்களுக்கும், குருக்கிட்டேருந்து குருமார்கள் கற்றுக்கிட்டு நான் அதுலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்காக அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் மக்களாகிய நேயர்ஸ் உங்கள் நீங்கள் கொடுத்த இந்த ஆதரவுக்கும் நான் மறுபடியும் ஒரு முறை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். இந்த கான்ஸ்டிபேஷன் எதனால் வருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உடம்புலோட நீர் பற்றாக்குறை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானாகாமல் சரியான டைஜஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, வயிற்று உபாதைகள், அடுத்து காரம் அதிகமான உணவுகள், புளிப்பாக சாப்பிட்றது, எதுவுமே மிகினும் குறையினும் நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா. அந்த ஒரு விஷயந்தான். அதிகமாக எதையுமே சாப்பிட்டா எடுத்துக்கக்கூடாது, ரொம்பவும் சாப்பிடாமே இருக்கக்கூடாது. நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு மிதமான ஒரு உணவு பழக்கமாக சமச்சீரான உணவாக இருக்கணும். மலச்சிக்கல் யாருக்கு வராதுன்னா பழங்கள் அதிகமாக இருக்க சாப்பிட்றவங்களுக்கு வராது. சமைச்சு சாப்பிடாம ரா ஃபுட்டாக சாப்பிட்றாங்க தெரியுங்களா. சாலட்லாம் இருக்குல்ல, கேரட் பச்சடி, வெங்காய பச்சடி, அப்புறம் கீரை, இதெல்லாம் நம்ம பச்சையாகவே எடுத்தோம். பழங்கள்லேயே சாலட், ஃப்ரூட் சாலட்ஸ்லாம் இருக்கலாம். அதெல்லாம் எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் அந்த மாதிரி பர்சனுக்கு வராது. அதை விட நம்ம எப்போவுமே சமைச்ச உணவு காரமாக இருக்கவங்களுக்கு தான் அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம். இல்லைன்னா சீட்டட் உக்காந்துட்டே வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு கூட வந்துடும். அவங்களுக்கு எப்படின்னா மலத்தை அடக்குவாங்க சமயத்தில், வேலை இருக்கும்போது மோஷன் வரதை அடக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆசன வாய்க்கிட்ட இருக்க அந்த நீர்ச்சத்து, மியூக்கஸ், அந்த குடலில் இருக்கல மியூக்கஸ் மெம்பரைன்னு சொல்லுவோம்ல, மியூக்கஸ் அந்த ஒரு குழகுழப்பான தன்மை இல்லாமல் ஹார்டனாக ஆகிடும். அப்போ அந்த மலை என்ன ஆகிடும், இறுகி போயிடும், வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மலச்சிக்கல்ல ப்ரொலாங் பண்ணாதான் பைல்ஸாக மாறிடுறது. அந்த விஷயம் குடல் கெட்டு போகிறது. குடல் கெட்டு போனாவே நம்மளோட உடல் கெட்டு போயிடும். குடலில் கழிவுகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உடல் சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம ரத்தமும் சுத்தமாக இருக்கும். இந்த ஸ்கின் ட்ரபிளை பற்றி பேசியிருக்கேன் வீடியோவை. நிறைய பேர் ஃபோன் பண்ணப்போ நான் சொன்ன விஷயம் அதான், பேதிக்கு எடுத்துக்குங்க அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொன்னது. அடுத்து வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் போட்டவங்களுக்கும் அதை தான் நான் சொன்னேன். தயவு செய்து எல்லாருமே 6 மாதத்துக்கு ஒரு முறை தன்னோட குடலை சுத்தப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. எங்கள் கிளினிக்கில் எங்களுக்கு இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ப்ரோக்ராமே வச்சுருப்போம், கிளென்சிங் ப்ரோக்ராம்னே அதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதாவது ஃபுல் பாடி கிளென்சிங் சொல்லுவோம். நாங்களே உங்களுக்கு தேவையான உங்கள் வயிற்றை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன உதவியோ அதை எங்கள் இடத்துலையே நாங்கள் உங்களுக்கு வயிற்றை க்ளீன் பண்ணி செஞ்சுருவோம். அதாவது இனிமா ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அது இனிமா ப்ராசஸ் செல்ஃபாக எடுத்துக்கலாம், சில பேர் எடுத்துப்பீங்க. ஆனால் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்குது, இனிமா எப்படி எடுத்துக்கணுன்ட்டு. அந்த ஒரு ப்ராசஸிங்கை நாங்கள் அவங்களுக்கு லேடிஸாக இருந்தால் லேடிஸ்க்கு லேடிஸும், ஜென்ஸாக இருந்தால் ஜென்ஸுக்கு அவங்கள வச்சு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி செய்யும்போது இனிமா எடுத்துக்கிறோன்னும் போது அந்த குடல் கழிவு எல்லாமே வெளியில் வந்துடும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து உணவில் பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். முக்கியமான அப்புறம் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கண்ணு முழிச்சிட்ருக்கிறது, இரவில் ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறது. அந்த தூங்காமல் இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த பாடியோட மெட்டபாலிசம், அந்த ஆர்கன் கிளாக்கே மாறி அந்த ஒரு விஷயத்தை எல்லாமே ஸ்டாப் பண்ணிடும். ரொட்டீனாக நம்ம காலைல மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கோன்னா என்ன, உங்களுக்கு அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, மோஷன் தான் நம்ம எழுந்திரிக்கணும். ஏர்லியராக எழுந்திரிக்கும் போதே மோஷன் வந்துடும். சில பேருக்கு மோஷன் போகணுங்கிற உந்துதலால் தான் எழுந்திரிக்கவே ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மோஷன் ட்ரபிள். அந்த மோஷன் போகிற டைம்னு பார்த்திங்கன்னா 5 to 7 சொல்லுவோம் நான் எங்கள் அக்குபஞ்சரில். ஆர்கன் கிளாக், பெருங்குடலோட நேரம், பெருங்குடல் கழிவு எல்லாம் வெளியில் வர நேரம், அந்த நேரம் தான். அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மலம் கழிச்சிட்ருக்கணும், மோஷனை நம்ம வெளியேற்றிட்டுருக்கணும். இந்த மோஷன் ட்ரபிள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன மேடம் ரெமெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றிலையில் பார்த்திங்கன்னா வெற்றிலையே கொதிக்க வச்சு குடித்தாவே மோஷன் ட்ரபிள் இருக்காது. இது சாதாரணமாகவே வெற்றிலையை சாப்பிடும்போதே மலச்சிக்கல் இருக்காது, பார்த்துருக்கீங்களா. நான் ஏன் சொன்னேன்னா, ராவாக சாப்பிட்றோம், சில விஷயங்கள்னும் போது வந்துரும். இது கொதிக்க வச்சு ராவா சாப்பிட்ட சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா இதை கொதிக்க வச்சு குடிச்சா கூட மோஷன் ட்ரபிள் இருக்காது. வெற்றிலையை மட்டும் கொதிக்க வச்சு குடிக்கலாம் தேவைப்படுறவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை இருக்குது தெரியுங்களா, காய்ந்த திராட்சை. குழந்தைங்களுக்கு கூட சொல்லுவாங்க, பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களுக்கு கூட காய்ந்த திராட்சை கொடுப்பாங்க. ஊற வச்சு அதை அப்படியே கசக்கி வடிகட்டி பாலாடையில் ஊற்றுனோம்னா அந்த 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 ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு வயசில் அந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து அந்த குழந்தை பிறகுலேருந்தே எல்லாருக்குமே கொடுக்கலாம் அந்த காய்ந்த திராட்சை. நம்ம எப்படி பெரியவங்கள்லாம் எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்கள்ன்றல ஒரு குழந்தை 12 வயசுக்கு மேலே இருந்தாவே இது எல்லாமே சாப்பிட்லாம். ஒரு 20 காய்ந்த திராட்சை எடுத்துங்க, கருப்பு திராட்சை, விதையுள்ள திராட்சை. 2 அத்திப்பழம் எடுத்துங்க, ட்ரையாக இருக்குது தெரியுங்களா அத்திப்பழம், அதை எடுத்துக்கோங்க. காலையில் 1 டம்ளர் தண்ணியில் இந்த காய்ந்த திராட்சையும் 2 அத்திப்பழத்தையும் ட்ரை அத்திப்பழத்தையும் அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை பார்த்துட்டுருங்க. இரவு உணவு வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இது உள்ளார ஊற வச்சுருக்கோம் தெரியுங்களா, காய்ஞ்ச திராட்சை, அத்திப்பழம், இதை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு இந்த நீரையும் குடிக்கணும். இந்த நீரை கீழே கொட்டக்கூடாது. இந்த நீரில் அதோட சத்துக்கள் எல்லாமே இறங்கியிருக்கு. நம்ம அதனால் அந்த நீரையும் நல்லா சப்பி குடிச்சிடும். இதை படுத்திங்கன்னா காலையில் மோஷன் உங்களை எழுப்பி விட்ரும். நம்ம மலம் போகணுங்கிற உந்துதலோடு தான் ஏந்திரிப்போம். அது இல்லாமல் இந்த அத்திப்பழமும் காஞ்ச திராட்சையும் உடம்புக்கு வலுவை கொடுத்துரும். நரம்புக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து. அதனால் வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலும் அதிகமாக, அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய்ங்கிற மாதிரி இம்யூனிட்டியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். கூட வந்து உங்களுக்கு மோஷன் ட்ரபிளும் குறைஞ்சிடும். இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து வந்து அக்குபஞ்சரில் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மலச்சிக்கலுக்கு TW6 இந்த பாருங்கள், இந்த கை இருக்குது தெரியுங்களா, மணிக்கட்டு ரேகை. இதுதான் மணிக்கட்டு ரேகைன்னது. மணிக்கட்டு ரேகை இது உள்பக்கம், இது வந்து வெளிப்புறம். இந்த மணிக்கட்டு இடத்துலேருந்து ரெஸ்ட்லேருந்து ஒரு 3 சூன் மேலே இந்த பாருங்கள், இதுதான் அவங்கவுங்க கையளவு தாங்க அளவு எல்லாருக்குமே. 1, 2, 3 இந்த 3 இன்ச் அளவு. இது இன்ச்சுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மணிக்கட்டுலேருந்து இந்த இடத்துல வச்சு இங்கே இந்த இடத்த ஒரு 21 டைம் கிளாக் வைஸ் பாருங்க, 21 டைம் கிளாக் வைஸ், 21 டைம் ஆன்டி கிளாக் வைஸ், இல்லைனா ப்ரெஸ் ரிலீஸ். இதை நீங்கள் செஞ்சிட்ருக்கும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை முழுமையாக குணமாயிடும். இது ஒரு ரெமெடி. எதுவுமே இல்லை, நம்ம எதுவும் சாப்பிட முடியல, செய்ய முடியல, நான் என்ன பண்ணுறது, அதாவது வெறுங்கை வைத்தியர் இதுக்கு பேர். நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்ம விரல்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டைட்டில் கொண்டு வந்தேன் நான். இந்த விஷயத்துக்கு இதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, TW6. அடுத்து டீடாக்ஸ். நம்ம உடம்பு ஃபுல்லாகவே கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வரணும். டீடாக்ஸ் முத்ரான்னு சொல்லுவோம். இது செமையான எஃபெக்ட்டுங்க. இந்த முத்ரா போடும்போது பார்த்திங்கன்னா பாடி வெயிட் ரெடியூஸ் ஆகும், மோஷன் ட்ரபிள் போயிடும். நம்ம உடம்புல இருக்க வேறு என்னென்ன டாக்ஸின்ஸ்லாம் இருக்கோ, உடம்புல வேறு பார்ட்ஸ் இருக்குது, சளி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இர்ரெகுலர், அந்த மாதிரி கழிவுகள் உடம்புல எந்த ஏரியாவில் இருந்தாலும் வெளியில் கொண்டு வர்றதில் இந்த டீடாக்ஸ் முத்ரான்னு சொல்லுவோம். கழிவு நீக்க முத்திரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முத்ராஸ் நான் இது எல்லாத்துக்குமே பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தான் முத்ராஸ். நம்ம அக்குபஞ்சர் தத்துவமும் பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு வந்தேன். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம செய்யும்போது உங்களுக்கு ஃபாஸ்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த கைகளை இப்படி விரிச்சுங்க. இந்த இடத்த இந்த மோதிர விரல் இருக்குது தெரியுங்களா, மோதிர விரலோட உள்பக்கம் இதை தொட்டுங்க. இதுதான் கழிவு நீக்க முத்ரா, டீடாக்ஸ் முத்ரான்னு பேர் இதுக்கு, கழிவு நீக்க முத்திரை. இந்த முத்திரையை காலையில் ஏந்திரிச்சோடனே படுக்கையில் நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு என்ன ஆகும், மோஷன் போகணுன்னு உண்டுதில் வந்துடும். நம்ம உடம்புல கரெக்டாக அங்கே தான் போய் நிற்போம். கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes, எவ்வளோ நேரம் முடியுதோ அதை செய்யுங்க. 5 minutes உங்களால் தான் டைம் இருக்குன்னா ஓகே செய்யுங்க. அது 5 minutesலேயே உங்களுக்கு வந்துட்டு தான் பாருங்கள். இல்லை எனக்கு பிரச்சனை தீவிரமாக இருக்குன்னா ஒரு 15 minutes செய்யுங்க. அது வரைக்கும் போதும். இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் போதும். 10, 15 எவ்வளோ இந்த நேரத்துக்குள்ளார முடிச்சிடலாம். இது ஒரு 10 days தொடர்ந்து செய்யுங்க. பாடி என்ன மாதிரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த விஷயத்தெலாம் நம்ம பாடியில் கழிவு நீக்கம் வருதா, இல்லை ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படின்னு நீங்கள் தான் உணர்ந்து சொல்லணும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான உடல் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு 1 week அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க செய்கிறது. அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணிக்கலாம் பேலன்ஸ் ஆகிட்டு. ஏன்னா இதில் எல்லா ஒரு விஷயமும் நம்ம உடம்புல வெப்ப ஓட்டத்தையும் ரத்த ஓட்டத்தையும் அதிகமாக்குற சில வேலைகள் நடக்கும். சில பேரால் அது உணர்ந்து மாற்றிக்க முடியும். உணர்ந்து அது தெரிஞ்சவங்க மாத்திக்குங்க. தெரியல எனக்கு ஒன்றும் அந்த பாடி ஹீட் ஆகிற மாதிரிலாம் தெரியல, ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. இதை தாராளமாக செய்யலாம். ஒரு 10 days கண்டினியூவாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக செய்யலாம். டீடாக்ஸ் முத்திரா, கழிவு நீக்க முத்திரை, இதை செய்யுங்க. உங்களோட மலச்சிக்கல்லேருந்து பூரண விடுதலை ஆகுங்க. தமிழ் ஹோம் ரெமடிஸ் சேனலில் வர கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் ஹோம் ரெமடிஸ் சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவல் யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.